Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Unidam nirinde ivilavirku varai purinde ivilavai sirappithu kondirukka kodiye Kolumbu majlisil ulama avargalude thagidimikka thalaivar பன்னூற்று கணக்கான உலமா பெருமக்களை உருவாக்கிய மூத்த ஆலிம் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய மௌலவி முஹாஜிரீன் உஸ்தாத் அவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு தரீக்காக்கள் ஆற்றிய சேவையை அற்புதமான முறையில் ஒரு கட்டுரை வடிவு என்று கூட சொல்லலாம் அந்த அமைப்பில் தெளிவுபடுத்தி காட்டிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்களே, இங்கே வரைபுரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தபிலீக் ஜமாத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் அவர்களுக்குண்டான பாணியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினாங்க. இந்த தபிலீக் ஜமாத்து அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, அந்த பேர் சரியில்லை, பிதாத்து ஜமாத்துன்னு தான் பேர் வைக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லாத ஒன்றெல்லாம் பிதாத்து தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு ஜமாத்தாக இருந்துச்சு, சாமாக்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒவ்வொரு ஊராக போய் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் தொழுகை கிடைக்கிறோம் தொழுகை கிடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காமிக்க முடியுமா? இப்போ பிதாத்து ஜமாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அழைப்பதற்கு பாங்கை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் தினோட வேலை செய்கிறோங்கிறாங்க. அவங்க தொழுகைக்கு அழைக்கிறது எண்டாவது ஒரு நாள் போய் அழைக்கிறாங்க, நம்ம பள்ளி வாசலில் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா உண்மையிலே தீனுடைய வேலை நம்ம தானே செய்கிறோம். சஹாபா பெருமக்களுடைய வேலைங்கிறாங்க, எவ்வளோ பெரிய பொய் இது. சஹாபா பெருமக்கள் இப்படி ஊருக்குள்ள கிளம்புனாங்களா தொழுகைக்காகனு கூப்பிடுறதுக்கு? சஹாபா பெருமக்கள் போனாங்க, மார்க்கத்தை முஸ்லீம் அல்லாதவர்களும் எடுத்து போனாங்க. அந்த காலத்தை இவங்க செஞ்சிருந்தா அவங்க மேலே பாராட்டலாம், அது செய்யலை. ஏங்க இந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்கு போய் செய்யலை அப்படின்னு கேட்டால், நம்ம சரி பண்ணிக்கிடுவோங்க, நம்ம சரி பண்ணிட்டு அடுத்த ஆளை போவோம். அப்போ கியாமத்து நாள் வரைக்கும் மற்ற சமூகத்தை இஸ்லாத்தை கொண்டு போக மாட்டோங்கிறத எவ்வளோ உறுதியாக சொல்லாமல் பாருங்க. நம்ம எப்போ சரி பண்ணுறது, எப்போ அவங்ககிட்ட போய் போகிறது, நாங்கள் எடுத்து போகவே மாட்டோங்கிறத அவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சமூகத்தை எதிர்பார்க்கணும், எல்லாம் சரி செய்யணுங்கிறீங்க. உங்கள் தம்பி இப்படி இருக்கிறாரு, உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறாரு, அப்போ அதை சரி பண்ணிட்டு சமுதாயத்துக்கு வாங்க. நாங்கள் சொல்லிட்டாங்க கேட்கல, நாங்கள் என்ன செய்யறது? அங்கே மட்டும் சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சான், இங்கே மட்டும் சரி பண்ணி மட்டும் தான் போவாங்களாம், அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த பிதாத்து ஜமாத்து தான் அவங்களுடையது. நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாம இப்படியே கிடையாது. ஆனால் இதில் வெறும் பொய் வேறு, சஹாபா பெருமக்களே வேணால் நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய். ஒரு ஆதாரம் தர முடியுமா? நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் தாங்கிட்டு. அதுபோல் தபிலீக் ஜமாத்துன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. தபிலீக் அப்படிங்கிறது அரபி சொல்லு, ஆனால் இவர்களுடைய பணிகளை சேவைகளை